14வது அதிகாரம் 11லிருந்து 24 வரைக்கும் யாராவது ஒருவர் வாசியுங்கள். ஆதியாகமம் 14வது அதிகாரம் 11வது வசனத்திலிருந்து 24வது வசனம் வரைக்கும். அப்பொழுது அவர்கள் சோதோமிலும் குமராவிலும் உள்ள பொருள்கள் எல்லாவற்றையும் போஜன பதார்த்தங்கள் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள். ஆபிராமின் சகோதரனுடைய குமாரனாகிய லோத்து சோதோமிலே குடியிருந்தபடியால் அவனையும் அவன் பொருள்களையும் கொண்டு போய்விட்டார்கள். தப்பியோடின ஒருவன் எபிரேயனாகிய ஆபிரகாம் இடத்தில் வந்து அதை அறிவித்தான். ஆபிராம் தன்னோடு உடன்படிக்கை செய்திருந்த மனிதராகிய எஸ்கோலுக்கும் ஆனேருக்கும் சகோதரனாகிய மம்ரே என்னும் எமோரியனுடைய சமபூமியிலே அப்பொழுது குடியிருந்தான். தன் சகோதரன் சிறையாக கொண்டு போகப்பட்டதை ஆபிராம் கேள்விப்பட்ட போது அவன் தன் வீட்டிலே பிறந்த கைப்படிந்தவர்களாகிய 318 ஆட்களும் ஆயுதம் தரிப்பித்து தான் என்னும் ஊர் மட்டும் அவர்களை தொடர்ந்து காலத்திலே அவனும் அவன் வேலைக்காரரும் பிரிந்து பதிஞ்சுகளால் அவர்கள் மேல் விழுந்து அவர்களை முறியடித்து தமஸ்குவுக்கு இடதுபுறமான ஊபா மட்டும் துரத்தி சகல பொருள்களையும் திருப்பிக் கொண்டு வந்தான். தன் சகோதரனாகிய லோத்தையும் அவனுடைய பொருள்களையும் ஸ்திரீகளையும் ஜனங்களையும் திரும்பிக் கொண்டு வந்தான். அவன் கெதர்லா குமரையும் அவனோடு இருந்த ராஜாக்களையும் முறியடித்து திரும்பி வருகிற போது சோதோமின் ராஜா புறப்பட்டு ராஜாவின் பள்ளத்தாக்கு என்னும் சாதை பள்ளத்தாக்கு மட்டும் அவனுக்கு எதிர்கொண்டு போனான். அன்றையும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாய் இருந்த சாலேமின் ராஜாவாகிய மெல்கிசேதேக்கு அப்பமும் திராட்சை ரசமும் கொண்டு வந்து அவனை ஆசீர்வதித்து வானத்தையும் பூமியையும் உடையவராக்கிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிராமுக்கு உண்டாவதாக. உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்புக் கொடுக்க உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னான். இவனுக்கு ஆபிராம் எல்லாவற்றிலும் தசமபாகம் கொடுத்தான். சோதோமின் ராஜா ஆபிராமை நோக்கி, ஜனங்களை எனக்கு தாரும், பொருள்களை நீ எடுத்துக்கொள்ளும் என்றான். அதற்கு ஆபிராம் சோதோமின் ராஜாவை பார்த்து, ஆபிராமை ஐஸ்வர்யவனாக்கினேன் என்று நீ சொல்லாதபடிக்கு நான் ஒரு சரட்டையாகிலும் பாதரட்சையின் வாழையாகிலும் உமக்கு உண்டானவைகளில் யாதொன்றையாகிலும் எடுத்துக்கொள்ளேன் என்று வானத்தையும் பூமியையும் உடையவராகிய உன்னதமான தேவனாகிய கர்த்தருக்கு நேராக என் கையை உயர்த்துகிறேன். வாலிபர் சாப்பிட்டது போக என்னுடனே வந்த ஆனேர் எஸ்கோல் மம்ரே என்னும் புருஷருடைய பங்கு மாத்திரமே வர வேண்டும். இவர்கள் தங்கள் பங்கை எடுத்துக்கொள்ளட்டும் என்றார். நாம் வந்து ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே ஒரு அற்புதமான ஒரு சம்பவத்தை நாம் பார்க்கிறோம். இந்த காரியம் நடக்கும் போது ஆபிரகாமுக்கு இந்த காலகட்டத்தின் வழக்கத்தின்படி ரொம்ப வயதான ஒரு
பருவம். அவரு ஆபிரகாமுடைய வாழ்க்கை வந்து மொத்தம் கிட்டத்தட்ட 160 வருடம். இந்த அதாவது 160 வருடம் உள்ள ஒரு மனிதன், ஒரு நல்ல ஹெல்த்தியான ஒரு மனிதன் என்று வைத்துக் கொண்டால் கூட, அந்த 160 வருடத்துல பாதி என்று சொன்னால் கிட்டத்தட்ட 80 வருடம், அதாவது அந்த மாதிரி அதிகமான வருடங்கள் வாழ்ந்திருந்தான் ஆபிரகாம் என்றாலும், இப்போ அவனுடைய பாதி வயதை அவன் கடந்து விட்டான். அவனுக்கு வந்து நம்ம வந்து இந்த வயது மனிதர்கள் அக்காலத்திலே தள்ளாதவர்களாய் காணப்படவில்லை, ஆனால் ரொம்ப ஸ்ட்ராங்கானவர்களாகவும் காணப்படவில்லை. அவங்க வந்து இன்பிட்வீனா இருக்கிறார்கள். இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் அவனுக்கும் அவனுடைய உறவினர், அதாவது தம்பி மகனா அண்ணன் மகனா என்று நமக்கு தெரியாது, அவனுக்கும் ஒரு பிரச்சனை வந்து விடுகிறது. அந்த பிரச்சனையின் நிமித்தமாக இருவரும் பிரிந்து விடுகிறார்கள். நாம் சென்ற வாரம் பார்த்தோம் இந்த பிரிவு நியாயமான பிரிவா இல்லை என்று பார்த்தோம். ஏனென்றால் ஆபிரகாம் கடவுள் மேல உனக்கு அவனுக்குள்ள ஒரு விசுவாசத்தினாலே ஒரு மெச்சூர்டான ஒரு லைஃப் அவனுக்கு இருக்கிறது. அவன் விட்டு கொடுக்கிறான், நீ எதை எடுத்துக் கொள்கிறாயோ அதற்கு ஜஸ்ட் ஆப்போசிட்டா இருக்கிற ஒரு இடத்திற்கு நான் போகிறேன் என்று சொல்லுகிறான். லோத்து மிகவும் செழுமையான ஒரு பகுதியை தன்னுடைய உறைவிடமாக எடுத்துக்கொண்டான் என்று பார்த்தோம். அதற்கு நேர் எதிர்ப்புறமாக இருக்கிற இன்னொரு இடத்தை ஆபிரகாம் எடுத்து இருவரும் வெகு தூரம் பிரிந்து சென்று விடுகிறார்கள். இந்த பிரிந்த பிறகு நம்ம போன வாரம் பார்த்தோம் சோதோம் குமாரா எப்படி இருந்தது என்றால் ஏதேன் தோட்டம் மாதிரி இருந்தது என்று பார்த்தோம். அவ்வளவு அற்புதமான ஒரு இடமாக அது இருந்தது. கர்த்தர் ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த ஏதேன் தோட்டம் எவ்வளவு அற்புதமா இருக்குமோ, எவ்வளவு செழிப்பா இருக்குமோ, அப்படி இருந்தது அந்த இடம். நாம இன்னொரு ஒரு காரியமும் பார்த்தோம், எகிப்து மாதிரி இருந்தது என்று பார்த்தோம். எகிப்தின் அனுபவம் லோத்தை விட்டு அகலவில்லை. எகிப்து மாதிரி இருக்கிற ஒரு இடத்தை தெரிந்து கொண்டான் என்று பார்த்தோம். ஆனால் ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே அந்த கொடிய எகிப்து அகன்று போனதா? அவனுடைய வாழ்க்கையிலே அது அகன்று போனது மாதிரிதான் இருக்கு. ஏனென்றால் அவன் தன்னை தனக்கென்று ஒரு இடத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அந்த எகிப்து மாதிரி இருக்கிற இடத்தை தெரிந்து கொள்ளாமல் தேவனை நோக்கி இருக்கிறான். அவர் காட்டும் இடம்தான் அவனுக்கு ஏதேன் தோட்டம். தேவன் நமக்கு எதை காட்டுகிறாரோ அதுதான் ஏதேன் தோட்டமா இருக்க வேண்டும். எகிப்து நமக்கு ஏதேன் தோட்டமா இருக்கக்கூடாது. ஏனென்றால் எகிப்தில் என்ன நடந்தது என்பதை நாம் தியானித்து பார்த்தோம். பயங்கரமான காரியங்கள் எகிப்திலே நடந்தது. ஆபிரகாமுக்கும் ஆபிரகாம் மூலமாக லோத்துக்கும் நடந்தது. வீட்டு தலைவியே கவர்ந்து கொண்டு போய்விட்டார்கள். யாருக்கும் பாதுகாப்பு இல்லை. ஏனென்றால் அவங்க என்ன வேணா செய்வாங்க. பணம் இருந்தது, டெக்னாலஜி இருந்தது, கேட்பதற்கு ஆள் இல்லை. என்ன மாதிரி பதில் வர வேண்டும் என்று அவர்களுக்கு தெரியும். அந்த பதிலை போர்ஸ்ஃபுல்லாய் ஆபிரகாமுடைய வாயிலிருந்து வரும்படியாய் செய்கிறார்கள். ஆபிரகாமும் பயந்தவனா இருந்தான். ஏனென்றால் எகிப்தின் கொடூரம் அவ்வளவா இருந்தது. பாடல்களை பாடுவார்கள் கொடிய எகிப்து என்று சொல்லி. கொடிய எகிப்து அது கொடியதா இருந்தது. ஆனால் அந்த கொடுமையிலே அழகிருந்தது. அந்த கொடுமையிலே திரட்சி இருந்தது. அந்த கொடுமையிலே வனப்பு இருந்தது. அழகு, திரட்சி, செல்வம் இதெல்லாம் இருப்பதினாலே அன்பும் கிருபையும் தேவ காரியங்களும் அங்கு இருக்கும் என்று யாரும் நினைத்து விடாதீர்கள். நிறைய பேர் அந்த மாதிரி நினைத்து விடுகிறார்கள். வேதத்தில் கூட நம்ம பார்க்கிறோம் மிகுந்த பணம் படைத்தவர்கள் அவர்களிடத்துல நம்ம வந்து நமக்கு தெரிந்தவர்கள், நட்பு நிறைந்தவர்கள், இவர்கள் எனக்கு நண்பர்களாக இருந்தார்கள்,
எனக்கு இவங்களை நல்லா தெரியும் என்று சொல்லி நாடி போகிறோம். ஆனால் அநேக நேரத்தில் கொடிய எகிப்தின் அனுபவம் அவர்கள் இடத்துல நமக்கு வருகிறது. யாராவது நமக்கு வேண்டியவர்களுக்கு பெரிய பதவி கிடைத்து விட்டால் நாம் சந்தோஷப்படுகிறோம். நாம் என்ன நினைக்கிறோம், இவர்களுக்கு ஒரு பெரிய பதவி கிடைத்து விட்டதே நமக்கு ரொம்ப தெரிந்தவர்கள் அல்லவா? இப்பொழுது நமக்கு ஒரு தேவை இருக்கிறது, அந்த தேவைக்கு நமக்கு உதவி செய்வார்கள் என்று நினைக்கிறோம். ஆனால் அந்த பணத்திரட்சியும் அதிகார திரட்சியும் உடைய அந்த மனிதர்களிடத்தில் நாம் போகும்போது நமக்கு அந்த கொடிய எகிப்தின் அனுபவம் இருக்கிறது. ஒரு இடத்துல கஷ்டம் இருக்கு என்று சொல்லி எகிப்தை எத்தனையோ பேர் நாடி போய் மனம் வேதனை அடைந்து பின்னடைந்து விடுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆப்ரஹாமுக்கு அந்த மாதிரி ஒரு அனுபவம் இருக்கிறது, லோத்துக்கும் அந்த அனுபவம் இருந்தது. ஆனால் எகிப்தின் காட்சியை விட்டு அவன் கண்கள் அகலாமல் எகிப்து மாதிரி இருக்கிற ஒரு இடத்தை தெரிந்து கொண்டான் என்று பார்த்தோம். அப்போ எகிப்து மாதிரி இருக்கிற இடத்தை தெரிந்து கொண்டாலும் எகிப்து கொடுத்த காரியங்களை சோதோம் குமாராவும் அவனுக்கு கொடுக்கிறது. எகிப்தை விட அதிகமாயிருக்கும் காரியங்கள் அவனுடைய வாழ்க்கையிலே நடக்கிறது. சோதோம் குமாரா அந்த வனப்பு திரட்சி எல்லாம் இருந்தாலும் பிரச்சனைகள் அதோடு கூட வருகிறது. கடவுள் நமக்கு காட்டும் இடத்திற்கு நாம் போகும்போது பிரச்சனையே வராது என்று நான் சொல்லவில்லை. பிரச்சனை வரும், ஆனால் பிரச்சனைகளின் மத்தியிலே தேவ சமாதானம் இருக்கும். லோத்து சோதோம் குமாரனாவிற்கு வந்த பிறகே லோத்து மிகுந்த பணக்காரனாய் மாறினான், மிகுந்த பணத்திரட்சி உடையவனாய் ஆனான், மிகுந்த சமாதானத்தோடு அவன் இருந்தான், அவனுடைய வீடு மகா பழுகி பெருகியது. அப்படியெல்லாம் வேதத்துல இல்ல. லோத்து போன உடனேயே லோத்து அங்க போனதினால வரும் பிரச்சனைகள் அங்கு நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அப்ப லோத்து போகாமல் இருந்தால் பிரச்சனைகள் இருக்குமா? பிரச்சனைகள் சோதோம் குமாராவுக்கு லோத்து போனதுனால அதிகமாய் மாறியது. நம்ம வந்து சில சமயம் கடவுளுக்கு நம்ம ஒரு இடத்துல இருக்கிறது கடவுளுக்கு பிரியம் இல்லாமல் இருக்கும் என்றால் இருந்து தெரிந்தும் நாம் அந்த இடத்திற்கு போவோம் என்றால் நன்றாக கவனிங்க, நமக்கு நாம தீமை செஞ்சுக்கிறோம் முதல்ல ஒண்ணு, அது ரொம்ப முக்கியம். அதை விட முக்கியமான காரியம் நாம போகும் நபர்களுக்கும் நாம் தீமை செய்கிறோம். எப்படி என்றால் லோத்து அங்கே போகாவிட்டால் சோதோம் குமாராவிற்கு நியாய தீர்ப்பு அவ்வளவு சீக்கிரமாய் வந்திருக்காது. வேதத்துல வாசிக்கிறோம், சகால நேரத்திலும் சோதோம் குமாராவுடைய பாவத்தை பார்த்து மனம் வாதிக்கப்பட்டவனா இருந்தான் லோத்து என்று வேதத்தை நாம் வாசிக்கிறோம். அப்ப என்ன அர்த்தம், அவன் சோதோம் குமாராவிலே சந்தோஷமாயிருக்கவில்லை என்று அர்த்தம். சோதோம் குமாராவிலே சந்தோஷம் இல்லை, ஆப்ரஹாமோடு அந்த வறட்சியான பிரதேசத்திலே கால்நடையாய் அங்கங்கு நடந்து நாடோடிகளாய் இருந்த போது இருந்த சந்தோஷம் ஒரு அற்புதமான எகிப்து மாதிரி இருக்கிற ஒரு தேசத்திலே அவனுக்கு சந்தோஷம் இல்லை. எல்லா டெக்னாலஜியும் இருக்க அந்த இடத்திலே நல்ல சந்தோஷம் இல்லை, எல்லா உடைகளும் இருக்கும் அந்த இடத்திலே நல்ல சந்தோஷம் இல்லை, பெரிய கடை வீதிகள் இருக்கும் இடத்திலே அவனுக்கு சந்தோஷம் இல்லை. ஏன், தேவனுள்ள மனிதர்களுக்கு நீதி, நேர்மை, நியாயம், உண்மை, கபடற்ற தன்மை இந்த மாதிரி ஒரு வேல்யூஸோடு அவன் ஆபிரகாமிடத்தில் வளர்ந்திருக்கிறான். அதெல்லாம் அந்த மாதிரி ஒரு நிழலிலே வளர்ந்தவன் திடீரென்று காம விகாரம், ஒருவனை ஒருவன் ஏமாற்றுதல், வேலை செய்பவர்களுக்கு காசு கொடுக்காத தன்மை, எல்லாவற்றையும் அடித்து பறித்து கொள்ளக்கூடிய தன்மை, விக்கெட்னஸ், மீன்னஸ், இந்த மாதிரியான கேரக்டர்ஸ் தன்னை சுற்றி இருப்பதை பார்த்த உடனே அவனுடைய நெஞ்சி தைக்கப்படுகிறது. நம்ம வந்து சில இடங்களிலே
பொய் சொல்வது ரொம்ப பயங்கரமான ஒரு பாவமாய் கருதக்கூடிய ஒரு சூழ்நிலையில் வருபவர்கள் திடீரென்று வேறு ஒரு இடத்துல போய் எப்ப பார்த்தாலும் பொய் சொல்லிக் கொண்டிருப்ப மனிதர்கள் மத்தியில வாழ நினைத்தால் என்ன ஆகும் யோசித்து பாருங்க. அப்படியே பயந்துருவாங்க, பயந்து அந்த இடத்தை விட்டு விலகி போய் விடுவார்கள். எல்லாமே வந்து பொலிட்டிக்கலா கொண்டு போனா அந்த மாதிரி இடத்துல எப்படி சந்தோஷமா இருக்க முடியும் யோசித்து பாருங்க. ரொம்ப கடினம். திருச்சியும் வளர்ப்பும் இருக்கும் இடத்துல அன்பற்ற ஒரு தன்மை, நல்ல ரொம்ப பணக்காரரா இருக்கிறார்கள் என்பதனாலே நல்லவர்களா இருக்கிறார்கள் என்று அர்த்தம் இல்லை. நம்மோடு நன்றாக பேசுவார்கள், உத்தமமாய் பேசுவார்கள், ஆனால் நமக்கு விரோதமாக எழுதி போடுவார்கள். நம் வீட்டிற்கு அன்பாக வருகிறார்கள் என்று நினைப்போம், நமக்கு என்ன செய்வாங்க, நம் வீட்டை வேவு பார்ப்பதற்காக வருவார்கள். என்ன மாதிரி ஒரு பயங்கரமான காரியம் பாருங்க. அன்பற்ற தன்மை மனுஷனை மனுஷன் வெறுக்கிறது, பொறாமைகள், இந்த மாதிரி பயங்கரங்கள் மத்தியிலே லோத் வாழ்ந்து கொண்டிருந்தான். எதற்காக அவன் வாழ்ந்தான்னு தெரியாது. ஒருவேளை அவனுடைய குடும்பத்தினர் காரணமாயிருக்கலாம், அவன் மனைவி காரணமாயிருக்கலாம். சில பேருக்கு இந்த மாதிரி மோசமான தன்மை வந்தாலும் அந்த தன்மை பழகிவிடும். லேகியோன் என்று ஒரு கேரக்டர் உங்களுக்கு தெரியும், புதிய ஏற்பாடுலே நம்ம அந்த கேரக்டர் பற்றி பார்க்கோம். அந்த கேரக்டர் எப்படி இருக்கிறது, ஆடைகளற்று இருக்கிறது, தன்னைத்தானே காயப்படுத்தி கொண்டு இருக்கிறது. இந்த மாதிரி பிணங்களின் மத்தியிலே, அந்த கல்லறைகளின் மத்தியிலே அவனுடைய குடியிருப்பு இருக்கிறது. ஆனால் அந்த குடியிருப்பு அவனுக்கு இனிக்கிறது. நம்ம இத வந்து எவ்வளவு நாட்களுக்கு முன்பாக தியானித்து இருக்கிறோம். அவனுக்கு சந்தோஷமா இருக்கு, ஏன் அது தெரியல. ஏன் அந்த வந்து ஹியூமன் மைண்ட் அந்த மாதிரி மாறிடுது பாருங்க. துன்பத்தின் மத்தியிலே, தொல்லையின் மத்தியிலே, அவமானங்கள் மத்தியிலே, நிந்தைகளின் மத்தியிலே வசிக்கிறவர்களுக்கு நிந்தையும் அவமானமும் துன்பமும் பழகி 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 அவர்களுடைய வாழ்க்கையிலே ஒன்றாக மாறி அதை நேசிக்க ஆரம்பித்து விடுகிறார்கள். ஆனால் லோத்து அந்த மாதிரி நேசிக்கவில்லை. அதனாலதான் வேதத்துல போட்டிருக்கு, லோத்து நீதிமானா இருந்தான். நீதிமானா இருந்ததினாலே அவன் அதை நேசிக்கவில்லை. அவன் அதை நேசிக்காததினாலே, அவனுடைய மனது பாதிக்கப்பட்டதினாலே சோதோம் குமாராவிற்கு நியாய தீர்ப்பு சீக்கிரமாய் வந்துவிட்டது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இப்படி சொன்னார், தன்னை வெறுத்து தன்னை கிரிட்டிக்கலாய் பேசினவர்களை பார்த்து இப்படி அவர் சொன்னார். என்ன சொன்னார், என்னை ஏன் பகைக்கிறீங்க, ஏன் பகைக்கிறீங்க, நான் உங்களிடத்தில் வராவிட்டால் உங்களுக்கு பாவம் இராது. அப்ப பாவம் எப்பொழுது பெருகுகிறது, பாவிகள் மத்தியிலே ஒரு பரிசுத்தமான ஒரு மனிதன் ஜீவம் செய்யும் போது பாவத்தின் தன்மை விகாரமாய் மாறிவிடுகிறது. நல்ல வெளுப்ப ஒரு சட்டை போட்டு இருந்தா அதுல ஏதாவது ஒரு கரை வந்தா அது பயங்கரமாய் தெரிவது மாதிரி கான்ட்ராஸ்ட். சில சில கலர்களை நம்ம விரும்பி உடுத்துகிறோம். ஏனென்றால் என்ன ரீசன் கேட்டா அவங்க சொல்லுவாங்க, ஓ இதுல அழுக்கு படிஞ்சா தெரியாதுன்னு. அழுக்கு படிந்து தெரியாத மாதிரி லோத்துடைய நடக்க இல்லை. லோத்து நீதிமானா இருப்பதினாலே அவன் பாதிக்கப்பட்டான், எல்லாராலும் வெறுக்கப்பட்டான். அப்படிதான் போட்டிருக்கு வேதத்துல. நம்ம அடுத்த வாரம் நம்ம அதை தியானிக்க போகிறோம். எல்லோராலும் வெறுக்கப்பட்டவனா இருந்தான், அவங்களும் அவன் இருப்பதினால கம்ஃபர்டபிளா இல்லை. தங்களுடைய பாவத்தின் மேல் பாவத்தை, பாவத்தின் மேல் பாவத்தை அவர்கள் கூட்டிக் கொண்டிருந்தார்கள். இவனும் அவங்க மத்தியில இருப்பதினாலே சந்தோஷமா இல்லை. இப்படிப்பட்ட லோத்து உடைய வாழ்க்கையில இன்னொரு ஒரு பெரிய தொல்லை. அந்த தொல்லையை தேவன் அனுமதித்தார். ஏன் அனுமதித்தார், ஆபிரஹாமுடைய அந்த திவ்ய வாழ்க்கை அவனுக்கு தெரியணும். லோத்துக்கு இப்ப ஒரு வார்னிங் வரப்போகுது. இந்த வார்னிங் வந்து லோத்து முழுமையாய் அந்த தேசம் முழுவதும் கொள்ளையடிக்கப்பட்டதாய் போய்விடுகிறது. யாரோ ஒரு ஃபாரின்
கிங்டம்ஸ் எல்லாம் சேர்ந்து இன்வைட் பண்ணி ராஜாக்களை அந்த தேசத்துல உள்ள எல்லாரையும் நல்லா இருக்கிற காரியங்களை எல்லாம் எடுத்து கொள்ளையடித்து விட்டு போய்விடுகிறார்கள். மனிதர்கள் உட்பட எல்லாரும் கொள்ளை போய் விடுகிறார்கள், எல்லாரையும் அடிமையா எடுத்து கொண்டு போய் விடுகிறார்கள். இது வந்து சோதனை கிடையாது லோத்துக்கு, நன்றாக கவனிங்க. அதாவது கொள்ளையடிக்கப்பட்டது சோதனை கிடையாது. சோதனை எது, வார்னிங் எது? அதுக்கு பிறகு ஆபிரகாமுடைய வாழ்க்கை மூலமாக தேவன் அவனோடு பேசிக் கொண்டிருக்கிறார், அதுதான் அவனுக்கு கொடுக்கிற வார்னிங். இந்த சம்பவத்தை நாம் உற்று கவனிக்க வேண்டும். இது நம்முடைய வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த உலகத்தோடு நாம் எப்படி இடைப்பட வேண்டும், இந்த உலகத்து மனிதர்களிடத்திலே நாம் எப்படி பேச வேண்டும், இந்த உலகத்தின் காரியங்களோடு நமக்கு இடர்பாடு இருக்கும் போது நம்மை அவர்கள் எப்படி பார்க்க வேண்டும், இது ரொம்ப ரொம்ப முக்கியம். முதலாவது, லோத்து சிறைபிடிக்கப்பட்டான், தன்னுடைய எல்லா சம்பத்து சொத்து எல்லாவற்றையும் இழந்து விட்டான் என்று சொல்லி ஆபிரகாம் கேள்விப்பட்டவுடன் அவனுடைய வாழ்க்கையில் இருக்கிற அந்த திவ்ய சுவாபத்தை பாருங்க. நம்முடைய உறவினர்கள் ஏதோ அவங்களா நினைச்சுப்பாங்க, நம்ம வந்து ஏதோ அவங்களுக்கு பெரிய துரோகம் பண்ணி விட்டோம், ஏமாற்றி விட்டோம் என்று சொல்லி இதை காரணம் காட்டி ஏதாவது நமக்கு பிரச்சனை வந்தா கூட அதை விசாரிக்க கூட மாட்டாங்க. கோபம் விசாரிக்க கூட மாட்டாங்க. நெருங்கிய உறவினர்கள் கூட அந்த மாதிரி எல்லாம் நான் பார்த்திருக்கிறேன். செய்யாத தவறுக்கு கூட மனசிலே வன்மம் வைத்து விசாரிக்க கூட விரும்பாத மனிதர்கள் வாழும் இந்த காலகட்டத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு வந்து அன்பி தன்னுடைய அன்பின் மேன்மையை எல்லாருக்கும் காண்பித்து அவருடைய அன்பை இந்த உலகம் எல்லாம் பார்த்து அன்பு என்று அறிந்து கொண்ட இந்த காலகட்டத்தில் கூட எப்படிப்பட்ட மனிதர்கள் இருக்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் வருகைக்கு முன்பாக வாழ்ந்த ஆபிரகாம், தேவனோடு நடந்த அந்த ஆபிரகாம், தேவனுடைய சிநேகிதன் எனப்பட்ட அந்த ஆர்வு கொஞ்சம் கூட அவனுடைய இதயத்திலே அந்த வேதனை இல்லை, வெறுப்பு இல்லை. முழுக்க ஆபிரகாமுடைய இதயம் பர்கீவாங்கியா இருந்தது. நன்றாக யோசித்து பாருங்க, எந்த மாதிரி ஒரு உத்தம குணம் அவனுடைய இதயத்திலே உருவாகி இருக்கிறது பாருங்க. ஆண்டவரோடு நடக்கும் மனிதனுக்கும் ஆண்டவரை விட்டு விலகும் மனிதனுக்கும் இந்த மாதிரி அவங்க வாழ்க்கையில எப்படி ஃபர்கீவிங்கா இருக்காங்க, எவ்வளவு அன்புடையவர்களா இருக்காங்க, மற்றவர்களுக்காக எவ்வளவு ரிஸ்க் எடுக்கிறாங்க, அன்புன்னா அவருடைய வாழ்க்கையில எப்படி இருக்குன்றதெல்லாம் பார்த்து தெரிஞ்சிடலாம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனா மரத்தை வந்து அவருடைய கனிகளை வைத்துதான் சொல்லணும். கனி மரம் நல்ல மரமா கெட்ட மரமான்னு காட்டி கொடுத்துடும். என்னைக்கோ நடந்ததை வைத்துக் கொண்டு பழி வாங்குகிறார்கள் என்றால் நிச்சயமா அவர்கள் ஆண்டவருக்குள்ளாக இல்லை என்ற அர்த்தம். அந்த மாதிரி இருந்தா பழி வாங்க மாட்டார்கள். அன்பு வந்து எப்பெல்லாம் வெளியில வரணுமோ அந்த மாதிரி எல்லாம் நமக்கு வந்து கொண்டே இருக்க வேண்டும். ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே அப்படி இருந்தது. இது கேள்விப்பட்ட உடனே வயசு என்ன ஆபிரகாமுக்கு, லோத்தை விட வயதானவன் அவன், தன்னுடைய வாழ்க்கைய ரிஸ்க் பண்றான் பாருங்க. புதிய ஏற்பாடுல நம்ம வாசிக்க, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார், தன் சிநேகிதனுக்காக உயிரை கொடுக்கிறது அதை விட அன்பு எதுவுமே கிடையாதுன்னு. லோத்துக்காக தன்னுடைய உயிரை கொடுக்கிறான் பாருங்க. நம்மளை விட்டு போயிட்டான், சண்டை போட்டான், தனக்கு வேணும் வேணும்னு சொல்லி நல்ல காரியத்தை எடுத்துட்டு போயிட்டான். அவன் எப்படின்னா போகட்டும், அப்படிதான் அனு புத்தி வரட்டும், அந்த மாதிரி எல்லாம் இல்ல. அங்கிட்ட இருந்த ஆளுங்களை வச்சுக்கிட்டு ஒரு பெரிய ராஜ்யத்தை சூறையாடிய நீ ராஜ்யத்தோடு சண்டைக்கு போகிறான், தன்னுடைய வாழ்க்கைய ரிஸ்க் எடுக்கிறான். நன்றா கவனிங்க. அதாவது இன்னைக்கு காலையில நான் வந்து வேத வசனத்தை தியானித்துக் கொண்டிருந்தேன். ஒரு அற்புதமான போதகர் அந்த ரேடியோவில எடுத்துக்கொண்டிருந்தார். அதுல வந்து அவர் உபயோகப்படுத்தின வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவர் என்ன சொன்னார், சவுளுடைய வாழ்க்கையை பற்றி சொல்லும் போது சவுல் ஆண்டவரை இம்ப்ரெஸ் பண்ணவே இல்லைன்னு சொன்னார். என்ன அற்புதமான ஒரு, அந்த மாதிரி நம்ம யோசிக்கவே மாட்டேங்கிறோம். நமக்கு வந்து
தேவனை இம்ப்ரஸ் பண்ணக்கூடிய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குன்னு நமக்கு தெரியவே தெரியாது. பாருங்க, வைஃபை இம்ப்ரெஸ் பண்ணணும்னு நினைக்கிறோம், பாஸை இம்ப்ரெஸ் பண்ணணும்னு நினைக்கிறோம், பிள்ளைகளை இம்ப்ரெஸ் பண்ணணும்னு நினைக்கிறோம். தேவனை நம்ம இம்ப்ரெஸ் பண்ணணும்னு என்னைக்காவது நினைச்சிருக்கிறோமா? ஆண்டவர் நம்மை குறித்து மகிழ வேண்டும். நம்முடைய நடை காரியங்களை நமக்கு செய்யும், நம்மை சுற்றி இருக்கும் காரியத்திலே தேவன் மனம் மகிழணும்னு எதையாவது செய்யறோமா? தேவன் மனம் மகிழ வேண்டும் என்றால் ஒரு அற்புதமான ரகசியத்தை சொல்றேன். ஆபிரகாம் செய்தது செய்யுங்க. நமக்கு விரோதமாய் குற்றம் செய்தவர்களை முற்றிலுமாய் மன்னித்து அவர்களுக்காக எந்த அளவுக்கு ரிஸ்க் எடுத்து உதவி செய்யணும்னு நம்ம நினைக்கிறோமோ அந்த அளவுக்கு ஆண்டவர் நம்ம மேல அன்பா இருப்பார். ரொம்ப ஈஸி. பகைவனுக்கு இறங்கி, வெறுத்தவர்களுக்கு இறங்கி, வெறுத்தவர்களுக்கு உயிரை கொடுக்கக்கூடிய அளவுக்கு நெஞ்சின் அன்பை காண்பித்தால் ஆண்டவரை அதை விட அதிகமா நம்மளால இம்ப்ரெஸ் பண்ண முடியாது. ஆபிரகாம் அப்படி செய்கிறான். பாருங்க, அதை செய்தேன் என்று கொஞ்சம் கூட நினைக்காம செய்கிறான். அந்த மாதிரி எல்லாம் வார்த்தைகள் இல்ல. யோசேப்பு இந்த மாதிரி ஆபிரகாமுடைய குமார், அதாவது ஆபிரகாமுடைய கொள்ளு பேரன் யோசேப்பு, அவனுடைய பிரதர்ஸ் எல்லாம் வந்த போது சொல்லி காட்டுறான். என்ன சொல்றான்? நீங்க எனக்கு தீமை செய்தீர்கள், தேவன் அதை நன்மையாய் மாற்றி போட்டா சொல்றான். ஆபிரகாம் சொல்ல கூட இல்லை. பாருங்க, வேதத்துல அப்படி சொல்லியிருந்தா பரிசுத்த ஆவியானவர் நமக்கு அதை எழுதி கொடுத்திருப்பார். அவன் என்ன சொல்றான்? அவன் சொல்ல கூட இல்லை. அதாவது லோத்தை காப்பாற்ற வேண்டியது தன்மேல விழுந்த கடன் என்று நினைத்து அது அவனுக்கு சாதாரணமாய் வருகிறது. லோத்தை பார்த்து சொல்ல கூட செய்யல, நீ இப்படி எல்லாம் செஞ்ச, நான் உனக்கு நன்மை செய்தேன் என்று கூட சொல்லாம தங்கிட்ட இருக்கிற பலத்தோட போய் தேவன் அந்த மாதிரி ஒரு தைரியத்தையும் பலத்தையும் அவனுக்கு கொடுத்து பாரு. அவரு ஆண்டவர் அவன் மேல அவ்வளவு பிரியமா இருக்காரு. அந்த எண்ணமே பெரிய விஷயம் இல்லையா? அதாவது நம்ம கிட்ட ஆளு நிறைய இல்ல, நம்ம கிட்ட பெரிய ராஜ்யம் எதுவுமே கிடையாது, இவ்வளவுதான் இருக்கு. ரெண்டு அப்பம், அதாவது இந்த மீனத்தையும் அப்பத்தையும் ஆண்டவருடைய கையில கொடுக்கிற மாதிரி தங்கிட்ட இருக்கிற ஒரு சாதாரண கும்பலை எடுத்து அவர் கையில கொடுத்த அஞ்சு கூழாங்கல்ல வந்து தாவீது கொடுக்கிற மாதிரி தங்கிட்ட இருக்கிற அற்ப ஜனங்களை ஆண்டவருடைய பாதத்திலே கொடுத்த அந்த நல்ல எண்ணம் பாருங்க. என்னுடைய சகோதரனை நான் வந்து மீட்டுனோன்ற அந்த நல்ல எண்ணத்தை தேவன் பார்க்கிறார், ஆசீர்வதிக்கிறார், வெற்றியை கொடுக்கிறார். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். யாருக்குமே ஒண்ணுமே புரியல. ஒரு சாதாரண கும்பல் வச்சிருக்கான் இவன், அவன் ஒரு பெரிய ராஜ்யத்தை வைத்துக் கொண்டு இருக்கார்கள். அந்த ராஜ்யத்தையே இருக்கிற ஹையஸ்ட் டெக்னாலஜி இருக்கிற சோதம் குமாரத்தையே வின் பண்ணி அடிமைக்கு எடுத்து கொண்டு போகிற மனிதர்களை ஆபிரகாம் ஒரு சாதாரண கும்பல் கூடாங்கல்லாரை வைத்து அவன் வந்து அவன் வெற்றி கொள்கிறான். மெல்சிலேக்கி நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய அந்த அந்த தெய்வீக தன்மையோட அவரே வந்து ஆசீர்வதிக்கும்படியான அளவுக்கு தேவ சமூகம் மகிழ்ந்தது. எவ்வளவு அற்புதமான ஒரு காட்சி பாருங்க. இந்த மாதிரி செஞ்சா அந்த மாதிரி உங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும். நம்மை வந்து வேதனை படுத்தவர்களுக்கு பிரச்சனை வந்தால் அது நமக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கடவுளை எப்படி பிளீஸ் பண்றதுன்னு. நன்றா கவனிங்க. ரொம்ப ஆண்டவர் இடத்துல துரிதமாய் ஆசீர்வாதம் உங்களுக்கு வேணுமா? அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டு வானத்திலிருந்து இறங்கி உங்களுடைய பேரை சொல்லி உங்க தலையில கையை வச்சு ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்களா? ஆபிரகாமுக்கு அந்த அனுபவம் வந்தது. அந்த அனுபவம் வர வேண்டும் என்றால் ஆபிரகாம் செய்ததை செய்யுங்க. உங்களோடு சண்டை போட்டு விட்டு பிரித்து எடுத்துக்கொண்டு போய் மனவேதனை உண்டாக்கிய மனிதர்களை பரிபூர்ணமாய் மன்னித்து அவர்களுக்காக போராடி அவர்களுக்கு உரிய காரியங்களை பிரிச்சு கொண்டு போய் கொடுங்க. தேவனுடைய மனம் மகிழ்ச்சி அடையும். அற்புதமான ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொடுப்பார். பேத்துல போட்டிருக்கு, அவரே இறங்கி வந்து ஆசீர்வாதத்தை அவர் கொடுத்தார் என்று அற்புதமாய்
அந்த காட்சி வந்து வரையப்பட்டிருக்கிறது. நம்ம வாழ்க்கையில ஆபிரகாம் இருக்கிற அந்த திவ்ய சுவாபம் நமக்கு தேவன் கொடுக்கட்டும். எப்படியெல்லாம் ஆண்டவரை பிரியப்படுத்தலாம் என்று சொல்லி நாம் பார்ப்போம். தினசரி இந்த மாதிரி ஒரு முடிவெடுங்க. யாரெல்லாம் உங்களுக்கு வேதனை கொடுக்கிறார்களோ, யாரெல்லாம் பிரச்சனை கொடுக்கிறார்களோ, யாரெல்லாம் உங்கள் துன்பத்திற்கு காரணமாய் இருக்கிறார்களோ, யாரெல்லாம் உங்கள் துன்பத்துக்கு காரணமாய் போக போகிறார்கள் என்று நீங்கள் நினைக்கிறீர்களோ, அவர்கள் எல்லார்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்க. நல்ல சந்தோஷமா ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, அவர்களை நீர் ஆசீர்வதியோ, உண்மை அறிந்து கொள்ள கிருபை செய்யோ, அவர்கள் செய்யும் காரியத்திலே அவர்களுக்கு வெற்றியை தாரும் என்று சொல்லி ஆசீர்வதித்து ஜெபிங்க. தேவ சமூகம் உங்கள் நிமித்தம் மகிழ்ந்து அமையும். அற்புதமான வசனங்கள் நம்ம வந்து வேதத்துல வாசிக்கலாம். தேவன் நினைத்தருளினார், சாரால் மீது கடாட்சமானார், என் சிநேகிதனாகிய ஆபிரகாமுக்கு நான் செய்ய போவதை, என்ன அற்புதமான வார்த்தைகள் பாருங்க. அதெல்லாம் அந்த மாதிரி உங்கள் ஒவ்வொருவரையும் பேர் சொல்லி, என் பிள்ளை அவன மாதிரி உற்சவன், எவ்வளோ அன்பு நிறைந்தவன், அப்படிலாம் ஆண்டவன் வந்து நம்மளை குறித்து சொல்லி மனசு மகிழும். என் பிள்ளைங்க வந்து சில சமயம் ஏழை எளிய மக்களுக்கு வந்து உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி தங்களுக்கு இருக்கிற ஒரு சேவிங்கை எடுத்து அவர்கள் கொடுக்கும்போது அது எனக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு காரியமா இருக்கும். அப்படின்னா சாதாரண மனுஷனா இருக்கிற எனக்கே பிள்ளைகளுடைய நல்ல காரியங்களை குறித்து சந்தோஷம் வரும்போது, தேவாதி தேவன் அவர் பரிசுத்தர், அன்பின் உருவம் அவருக்கு எவ்வளவு பிரியமா இருக்கும் யோசித்து பாருங்க. தேவன் ஆபிரகாம் மாதிரி நாம் அவரை பிரியப்படுத்த நமக்கு அவர் கற்றுக் கொடுக்கட்டும். நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காக துதிக்கிறோம். இந்த வசனங்களுக்காக நன்றி சுவாமி. ஆண்டவரே, உடைய பிள்ளை ஆபிரகாம் மாதிரி நாங்கள் ஆண்டவரே சுவாமி உண்மை பிரியப்படுத்த எங்களுக்கு உதவி செய்தலாம். அவனுக்கு இருந்த அந்த திவ்ய சுவாபங்கள் எங்களுக்கு தாரும். எங்களை வெறுத்தவர்களை, எங்களை பகைத்தவர்களை, எங்களை வேண்டாம் என்று விலக்கி போனவர்களை நேசிக்க கிருபை தாரும். அவர்களுக்காக யுத்தங்களை செய்யக்கூடிய கிருபைகளை எங்களுக்கு தாரும். நன்மையால் எங்களுடைய வாழ்க்கையை நிறைத்தரலாம். இயேசுவின் நாமத்திலே கேட்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். 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 ஆமென்.